ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான நெல்லிக்காய் டீ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காலையில் நெல்லிக்காய் டீ குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நான் கடாய் எடுத்துக்கிட்டேன், அதை 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 சைஸ் நெல்லிக்காய் இருந்தால் போதும், இந்த நெல்லிக்காயே போதுமான அளவு. இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் டீயை காலையில் டெய்லி குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சருமம் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போது நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போது கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுடலாம். நெல்லிக்காயும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே இப்போ இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். அப்படி நாட்டு சக்கரை இல்லாட்டி நீங்கள் பனகல் கற்கண் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தேன் கூட சேர்த்துக்கலாம். தேன் வந்து சேர்க்கும்போது அந்த டீ வந்து நல்லா வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நெல்லிக்காய் டீ குடிப்பதனால நம்மளுக்கு வந்து முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வேறொரு டீ கிளாஸ்க்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இதை காலையில் நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு டைரெக்டாக வந்து விட்டமின் சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும். முக்கியமாக வந்து எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் டீயை வந்து காலையில் குடிக்கலாம். பால் டீக்கு குட் பை சொல்லிவிட்டு டெய்லியுமே இந்த நெல்லிக்காய் டீயை வந்து நம்ம வந்து குடிக்கலாம். உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.